ஏசிடி விலகும் சரி, அளவு நேரத்துக்கிட்ட குறைஞ்சு போகும், அளவு நேரம் குறைஞ்சிருக்கு, குறைஞ்சு போகும். நாங்கள் எண்ணெய்க்கப்பட்டு பொறிக்கிறத விட இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு பிடிச்ச மாதிரி வருமா? எங்க அட இது என்னது? இல்லை பார்க்குற ஜோசிப்பீங்க தம்பி, நீ இந்த வீடியோ போட்டவங்க அம்மா பார்த்துருவா சொல்லி யோசிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 270,000 ரூபாய்க்கு நீங்கள் கிடைக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 லட்சம் டிஸ்கவுண்ட், 1 லட்சம் கிட்ட டிஸ்கவுண்ட். இங்கே எல்ஜி 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 பிராண்ட் ஸ்மார்ட் டிவி தானே எல்லாமே, இது எல்லாம் ஸ்மார்ட் டிவி தானே, இது வந்து 50 இன்ச் வந்து இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், 3 லட்சம் ரூபா போட்டுருக்குது. பட் நீங்கள் இப்போ இந்த 18ஆம் தேதி எடுத்தீங்கன்னா 230,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் கேஎஸ் நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் காகல் சதுக்கத்தில் நிற்கிறேன். என்னத்துக்கு அணிஞ்சு வந்தேன்னு சொல்லி சொன்னால் ஒரு பொருள் ஒன்று வேண்டும், அதாவது எங்கள் அம்மாவும் கேட்டவா அது நீ வேண்டன் பிரியோசனை வேலைக்குன்னு சொல்லி சொன்னவா. அந்த வேலை நானும் பார்த்தேன், இப்போ டொலர்ஸின் பெருமதையும் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை மலைஞ்சு கொண்டு போகுது, அதாவது ஃபோனுகள் சரி, இந்த எலக்ட்ரானிக் சாமான் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா மலைஞ்சு கொண்டு போகுது. அந்த வகையில் நான் ஒரு சில கடைகளை விசாரித்தான், அதோட ஒப்படைக்க இங்கே அவான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருள் விலைகள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. அப்போ சரின்னு சொல்லிப்பட்டு அதுதான் நாங்கள் வேண்ட வந்தாங்க. அது என்ன பொருள்னு சொல்லி உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் காட்டிக்கொள்ள கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும், குறிப்பாக எனக்கு கணக்கு பிரியோசனமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அது என்ன சொல்லி வீடியோக்குள்ளே சொல்கிறேன் சரியா. இப்போ நாங்கள் உங்கள் போய் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது வேண்ட பேர் மற்ற பொருட்களையும் காட்டிக்கொள்ளோம் என்று சொன்னால் விலைகள் எல்லாமே குறைஞ்சிருக்கும். முதல்ல நான் வீடியோ போட்டிருப்பேன் அவான்ஸ் அப்பைக்கு பார்த்து விலைகள் கொஞ்சம் கூட வேறு. இப்போ அந்த டொலர்ஸ் பெருமதி குறைஞ்சதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருட்களும் விலைகள் குறைஞ்சி போட்டு அப்போ என்ன மாதிரி பொருட்கள் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறேன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி நாங்கள் அவான்ஸுக்குள்ளே போவோம். என்ன ஒப்பர் எந்தெந்த காட்டுக்கு என்ன மாதிரி சொல்லி கிடக்குதுல்ல, அதில் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உங்களுக்கு போவோம், எங்களுக்காக நிற்கணும். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ நாங்கள் வந்துட்டோம் அண்ணா நிற்கிறாரண்ணே, இவரங்களுக்கு இதில் சுற்றி காட்டப்படுற, சுற்றி காட்ட விட இந்த பொருளை பற்றி சொல்ல போகிற நிறைய விஷயங்கள். இது எப்போ திறக்கிறீங்களா அவான்ஸ்? மனசுனாங்க டெய்லி திறக்குனாங்க, 8லேருந்து இப்போ ஓப்பர் சீசன் டைம் தானே, ஓப்பர் போகிற வழியாக 8 வரைக்கும் திறக்குறோம். அப்படி 8லேருந்து 20 மட்டும் திறப்பீங்க, 7 நாளும் திறப்பீங்களா? 7 நாளும் 1000. இப்போ என்னத்துக்கு அந்த விலைகள் குறைஞ்சது? டொலர்ஸ் பெருமை குறைஞ்சாலியா? டொலர்ஸ் பெருமை குறைஞ்சது மற்றது இப்போ நியூ இயர் வருது தானே, அதுக்காண்டி இப்போ இருக்கிற எல்லா பிரைஸை விட இன்னும் நல்லா குறைஞ்சி போகுது. அந்த பொருள் நான் முதல் வரைக்கும் பார்த்து நான் ஒரு பெரிய விலையில இருந்தது, இப்போ சரியா குறைஞ்சிருக்கு. நான் மற்ற டைம் விசாரிச்சினா அதை ஒப்படைக்க கொஞ்சம் இந்த இதுவும் கூட வேற இருக்கு, அப்போ விலையும் கூட வேற கண்டபடி தான் வேணும்னு சொல்லி வந்தேன். ஏசிடி விலகும் சரி, அளவு நேரத்துக்கிட்ட குறைஞ்சு போகும், குறைஞ்சு போகும். மேலோட்டம் காட்டுவோம் அதுகளை என்ன பார்க்கலாம் பிரியோசமாக இருக்கு. நான் வேண்ட வந்த பொருள் வேற வேண்டாம், அதை உங்களுக்கு காட்டிக்கோங்க என்ன உங்களுக்கு பிரியோசமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ அதை காட்டில வேண்டி போட்டு காட்டுவோம் சரியா. நான் அந்த பொருளை காட்டுறேன்னு பாருங்க. நீங்கள் என்ன வேண்ட வந்தீங்களா? அதை அஞ்சு குறைஞ்சிருக்கு அந்த எண்ணெய்கள் பாவிக்காமே குறைக்கலாம். என்ன பாவிக்காம பொறிக்கலாம் இறைச்சி பொறிச்சு பாவம் இன்றைக்கு இதான் என்ன என்னென்ன பிராண்ட் இருக்குது? இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹோல்சன் மார்க் மற்ற ஹேவல்ஸ் தான் வர்றது. இப்போ ஹேவல்ஸுன்னு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஹோல்சன் மார்க் தான் வந்து, இது வந்து மிடில் ஈஸ்ட் கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக தான் வந்தது எங்களுக்கும். வந்தீங்கன்னா 1 மந்த் தான் இருக்கு, கிட்டத்தட்ட 5 யூனிட்ஸ் கிட்ட எங்களுக்கு மூவ் ஆகிட்டு அஞ்சு பீஸ் போயிருக்கேன். இதுக்கு வாரண்டி என்ன மாதிரி? வண்டி வந்து ஃபுல் வண்டி வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வரும். 1 இயர் வாரண்டி ஃபுல் வாரண்டி. சரி சரி பார்க்கலாம் மேம். இது இது ஏர் ஃப்ரையர் தானே? இது மல்டி குக்கர் மாதிரி, ஏர் ஃப்ரையரோட கொஞ்சம் கூட ஃபங்க்ஷனல் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் ட்ரை பண்ணலாம், மற்றது பாஸ்டா பண்ணலாம், பீட்ஸாலாம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இதில் செய்யலாம், இதில் வந்து ஃப்ரை தான் மெயின். இது ஃப்ரை தான் மெயின், இது ஃப்ரை பண்ணுறது. இது மல்டி குக்கர்னு சொல்கிறது, எனக்கு அதை வேணும் வந்து இது மாறுறது. போட்டுக்கொண்டு போகலாம் பைக்ல போய்
என்னோட கிடைக்கான இது இந்த ஃப்ரை பண்றதா இது ஃப்ரை பண்றது இதுக்கு எண்ணெய் ஊத்தத் தெரியல தானே இல்ல இதுக்கும் தெரியல தான் நீங்க எண்ணெய் ஊத்தினா கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் ஏர் ஊத்தி எண்ணெய் தெரியல அண்ணா சொன்னா போய் ரெண்டு இந்த கணக்கு இருக்குல கணக்கு விஷயம் செய்யறாங்க இதுல மல்டி ஃபங்ஷன் உடைய பீசா அடே நான் செய்து தரேன் உங்களுக்கு பாருங்க என்ன தர போறாங்க சரி பீசா எல்லாம் செய்யலாமா இதுல ஓ பீசா எல்லாம் இதுல இருக்கு எல்லா ஃபங்ஷன் ரைட் இது என்ன விட போகுது இது இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் பிரைஸ் வந்து 52,000 அப்படி போறது 52,000 இப்போ நியூயார்க் கன் 47,000 அப்படி 47,000 போகுது இது இது வந்து உங்களுக்கு நார்மல் பிரைஸ் வந்து 40,000 போறது அதே ஆஃபர் கன் உங்களுக்கு 30,000 க்கு போகுது 30,000 எத்தனை லிட்டர் இது வந்து 6 லிட்டர் கெபாசிட்டி 6 லிட்டர் 6 லிட்டர் இப்ப 30,000 30,000 போகுது வாரண்டி வருது சார் 1 இயர் வாரண்டி வரும் உங்களுக்கு 1 லிட்டர் அடிச்சாங்க வாரண்டி அண்ணாமா போய் டிஸ்கஸ் பண்ணாங்க சரியா என்ன வேண்டாம் வேண்டாம் எது வேண்டாம் வேண்டாம் எது முடிவு எடுத்தாங்க நாங்க இது போடுவோம் ஆ போடு யார் வின் பண்ணா இதானே சொல்லிரு அது நீ அதுல அந்த இல்ல இல்ல நான் வேண்டா நான் தான் சொல்றேன் எது எடுக்கறேன்னு அப்ப நீ வேணா நீ போ டேய் இல்ல போடுப்பா இல்ல நான் வேண்டா வந்து நீ சொல்ற ஏய் கூப்பிடு நீ வின உடனே திருவிடா நான் கூப்பிடுறது அவமான படுத்து சரியா அதுக்கு தான் கூப்பிடுறேன் உடனே சரியா இது வேண்டல அந்தானே இதுல கன விஷயங்கள் இருக்கு தெரியும் முப்பதாயிரத்துக்கு வந்திருக்கு என்ன செய்ய போறீங்களோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இதை கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும் கிளீன் பண்ணேங்க நார்மலா தண்ணி ஓடாம இத துணியால டிஷ்யூ ஆட அப்படியே இதுக்கு வச்சுட்டு
வச்சோன்னு ஒண்ணு அதான மீன் சத்தம் கேட்குது தானே, நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி இது பிற நாங்கள் என்ன வச்சனமோ அதுக்கு இந்த மாதிரி இது உண்மையாவே இந்த நாங்கள் எண்ணெய்க்கு பறிப்போம் தானே அதே மாதிரி வேற மாதிரி என்ன மாதிரி அளவுக்கு டேஸ்டா இருக்கும் செய்து பார்த்துருக்கீங்களா? ஓ நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம். அதே இந்த அதுலேயே பிரச்சனையே வரும், அதில் பிரச்சனையே வரும். இப்போ எண்ணெய் இல்லாமல் வைக்கதான் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் எண்ணெய் இருக்க தடவி போட்டு பிடிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இப்போ அதில் பொறிச்சு டீப் ஃப்ரை எல்லாம் இருக்குது தானே, அதே மாதிரியே இருக்கும். அதே மாதிரியே இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன அந்த பொறிச்சா அந்த எண்ணெய்க்கு பிரச்சனை இருக்குமா சொல்லி இந்த இதை வச்சு நாங்கள் கணக்கு விஷயம் செய்யப்போ. அதுக்கு முன்னாடி நாங்கள் வேண்டும் இதா ஓ இங்கே எங்களோ நீ ஒன்று சரி இதுதான் எங்களுக்கு பெரிய வட்டியாக கிடையாது. ஓ பெரிய வட்டியா சரி இப்படி பார்ப்போம். என்ன இதான் 6 லிட்டர் கெப்பாசிட்டி நான் ஸ்டிக் இது இல்லை எப்படி பொறிஞ்சு வர முடியாது காட்டுது வரைஞ்சு எப்படி பொறிஞ்சு வருமா அப் டு 80% லெஸ் ஃபேட் 80% குறைக்கலாம் ஃபேட்டு அப்போ கொஞ்சம் நான் தலைசாந்து பட் எஞ்சி டே இப்படிலாம் பொறிஞ்சு வருமாடா இதை வச்சு எப்போ குக்கிங் போடுவோம் இதை வச்சு ஒரு இது பார்க்குறேன் இதில் இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது நீங்கள் காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சொன்னால் உங்களுக்கு ஃபியூச்சர் மேடம் இல்லாட்டினா சும்மா காட்டுறேன் நான் சும்மா இது மாதிரி இது உருட்டை உருட்டை கீழே போகுது இந்தா அது இது மவுசு பேர கிடக்க வருதா அஞ்சுட்டா இந்தா கிட்லி விட பாட்டு இது அடிப்பா கூப்பிட்றேன் வந்தோன்னு பாட்டேன் 8 செகண்ட்னு பாட்டு சவுண்ட் காணல சவுண்ட் இல்லையா ஒன்று தலைவா தலைவரை காட்ட போற பாருங்க தலைவா இப்ப நாங்க அது வேண்டுவோம் கடைசியா பில்ல போடுவோம் சத்தியம் வேண்டதான் போறேன் அதுக்கு மாதிரி நீங்கள் அண்ணாக்கு சொன்ன இருந்த டிவிக்கும் எதுக்கும் ஏசிக்கும் ஏசிக்கும் ஆஃபர் கூட என்ன விலை போகுது இப்போ இப்போ நம்மளாக பார்த்தீங்கன்னா 12,000 நம்மளை ரூமுக்கு போடுறது 10x10 12x12 அந்த ரூமுக்கு போடுறது அவன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.70 போய்க்கணும் எவ்வளோ ஆளும் இப்போ பார்த்தீங்கன்னா 2,70,000 நீங்கள் கிடைக்கக்கூடிய 1 லட்சம் கிட்ட டிஸ்கவுண்ட் போய்க்கணும் 2,70,000 இது எல்ஜின் அதே உங்களுக்கு வேறு பிராண்ட் வேணுமெண்டா அபான்ஸ் இருக்குது ஹேர் இருக்குது அதே அபான்ஸ்னா 12 வந்து நீங்கள் 2,50,000 கிடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஹேர் இருந்தால் 2,60,000 கிடக்கக்கூடிய ஃபுல்லாக நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க சிச்சுவேஷன்லாம் உங்களுடைய ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு சிச்சுவேஷன் டெலிவரி எல்லாமே ஏசியஸ் அவ்வளோ ஆகுதுங்க சர்வீஸ்கள் அது எல்லாம் போகணும் நம்மளை பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 3 free service கொடுக்குறோம் 4 மந்த்ஸுக்கு ஒருக்கா 3 free service உங்களை போட்டுக்கலாம் 3.5 போட்டுக்கொள்ளலாம் அதுக்கு பிறகும் நீங்கள் வேணால் கால் பண்ணி போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி 12 இருக்கு 24 இருக்கும் உங்களா எல்லாமே கிட்டத்தட்ட 70,000 குறைஞ்சு போய்கிட்டு இருக்கு இது எப்போ மட்டும் இந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க டிஸ்கவுண்ட் வந்து April 18 இருக்கு இந்த மாதம் 18 மட்டும் தான் அது அப்புறம் இல்லை அதுக்கு பிறகு சில கண்டினியூ ஆகும் இப்படி நடை எடுத்துருவாங்க சரி சரி பட் இப்போ ஏசியில் விட சொன்னீங்கண்ணே எந்த கம்ப்ரஸரும் சேர்த்து தனியாக சேர்த்து தான் போயிடும் ரெண்டு சேர்த்து தான் அந்த ப்ரைஸ் தனியாக ஏசி இதுதான் மெயின் இது கம்ப்ரஸர் இதுக்கு எவ்வளோ வருஷம் வரண்டி 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வரண்டி வேறு 10 வருஷம் வரண்டி மற்றது மற்ற என்ன விஷயம் இருக்குது இஞ்சால வேறங்க அந்த கூலர் என்ன இது இந்த ரூமில் வைக்கக்கூடிய ஃபேன் மாதிரி என்ன இது இதில் என்ன விட போகுது இப்போ இது பார்த்தீங்கன்னா 70,000 வரும் அது 60,000 வரும் இது 60,000 என்ன மாதிரி இது இல்லைங்களா இப்போ நார்மலாக நீங்கள் ஏசின்ற அளவுக்கு கூலிங்கே வராது இதுக்கு ஃபேனை கூட கொஞ்சம் பெட்டர் கூலிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இப்போ கவர் பண்ண ரூமை கவர் பண்ணி அடிக்காது நீங்கள் விடுற ஆங்கிளுக்கு மட்டும் எந்த சைடு வரும் அந்த சைடு தான் அடிக்கும் சரியாக அடிச்சு ரொட்டேட் பண்ணாது ரொட்டேட் மீன்ஸ் லெஃப்ட் ரைட் பண்ணும் இந்த ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லா இடம் கவர் பண்ணி அடிக்கும் அதில் வச்சு அதுக்கு நேராக தான் அடிக்கும் அதுக்கு நேராக தான் ஏசினா அப்படி இல்லை ஃபுல்லாகவே ஃபுல்லாக கவர் பண்ணி அடிக்கும் சரி 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 இதுக்கு இப்போ கூல்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஐஸ் கட்டி அப்படியே போடணும் இல்லாட்டி நீங்கள் கூல் 10 ஆண்டு ஃபீல் பண்ணிங்கன்னா ஐஸ் க்யூப் போட்டு ஜூஸ் பண்ணலாம் நம்மளே கொஞ்சம் சாதாரண தண்ணி விட்டு ஜூஸ் பண்ணிக்கணும் தண்ணி விட முடியும் அதுக்குள்ள நம்மளால் ஃபேனாக யூஸ் பண்ணலாம் தண்ணி விட்டு கூலராக யூஸ் பண்ணி டச் தானே ஓ டச் பண்ணலாம் தான் அரியுது 1 மணி 10 ஆ இங்கே அடிக்குது தானே இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குண்ணே ஓ இதில் எத்தனை வாரண்டி இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி மற்றதுக்கு 1 இயர் வாரண்டி இது 1 இயர் வாரண்டி சரி சரி மற்றது அப்படி இருந்தாலும் டிவி இருக்குண்ணே இதில் காட்டுவோம் சோமே ரொட்டமாக எத்தனை இன்ச்சு என்ன
இது வந்து 65 அவான்ஸ். என்ன விலை போகுது? 3,00,000 போகுது. 3,20,000 டிஸ்கவுண்ட். பட் உங்களுக்கு நீங்க அவான்ஸ் விட இப்ப எல்ஜிக்கு நல்ல பிரைஸ் ஒன்று போயிருக்கோம். எல்ஜி எல்ஜி டிவி இருக்கு. சரியா, ₹1,50,000. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் காட்டிட்டு எல்லாம் காட்டிலும் உங்களை மேலோட்டம் எதை மட்டும் காட்டேன் என்று சொல்லி சொன்னால் இது ஒஃபர் போய் கொண்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா நான் அதை வேண்ட வந்தேன், அதுக்கு பில்ல போட்டு அப்படியே வேண்டி கொண்டு போப்போம். வேண்டி கொண்டு போய் என்ன செய்ய போகணும்னு சொல்லி சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். என்ன சொன்னால் அன்றைக்கு நான் வாட கேட்டுறாங்க ஏன் ஃப்ரையர் கொஞ்சம் மலிவாக போகுது வேண்டட்டோன்னு சொல்லி கேட்க, சரி நீ வேண்ட நீ எண்ணெய் தான் ஒரே சாப்பிட்ற எண்ணெயெலாம் சாப்பிடுவோம் என்று சொல்லி போட்டு வேண்ட சொன்னுவான். சரின்னு சொல்லி போட்டு வேண்டி தண்ணி நான் வேண்டியலாம் நீ தான் பில் போட போகிறேன். ஃபோன் நம்பரா? சரி 76 66 20. ஒன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? எப்படி கார்ட் பேமெண்ட் இருக்கா இல்லையா? அது 3% வட்டிங்களா? ஆ அப்போ ஓகே. அப்போ கிரெடிட் கார்டு கொடுத்துறேன். கூட கிரெடிட் கிரெடிட் கார்டு இந்த HNB ண்டா 36 இந்த HNB கிரெடிட் கார்டு இருக்கு. கிரெடிட் கார்டோ? இதுல வந்து நாங்க கார்டே வீடியோல அடைக்கு இப்படி தான் காட்டுறோம். அது பைனார் நம்பர். அது கார்டு வேலை செய்யாடா இங்கண்டா. நீ கொண்ட வரது தெரிஞ்சு கொடுக்க. அது ப்ளாக் பண்ணி எவ்வளவு வளவாச்சு. சரியா அண்ணா, பில் இ பில் தானே? ஓகே, இங்கே பில் வராது, இ பில். அதாவது எங்களை மேலுக்கு வந்து நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் நான் தேடி தெரிவித்து தருவேன். துளையாது அதான் எப்பவுமே இருக்கும். சரியா அண்ணா, பரிசு பரிசு முதலாம் பரிசு நான் முதலாம் பரிசு வாழ்த்துக்கள பொறுவாருண்ணே. அப்படியே நிலுங்க. என்ன செய்ய போற? அப்படியே நிலுங்க. செய்ய போற வந்து செய்வாங்க. சரியா நன்றி அண்ணா அப்படியே வேண்டிட்டோம் இப்படியே வீட்டை கொண்டு போய் மிச்சம் வேலையை பார்ப்போம். இப்போ அப்படியே நாங்கள் வேண்டிட்டோம் உண்மையிலேயே இதை கொண்டு போய் நாங்கள் வீட்டை எடுத்து அம்மாட்ட ப்ராங்க் பண்ணணும். ப்ராங்க்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேலை போகிறோம். என்னென்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம்னு சொல்லி கேட்க போகிறோம். அவள் ஊயிங்கன்னு சொல்லி கேட்பேன். சரியா கேட்க என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு சில நீங்கள் வீடியோ பார்க்குறேன்
என்ன பாதிக்கப்படுறீங்க?
சரி ஓகே அவ்வளோ தான் நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளேன் அடுத்த வீடியோன்னு சொல்லி எப்போ வேணும் சொல்லி தெரியல அம்மாட்ட சர்ப்ரைஸாக இதோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் போடுவேன் நான் அதாவது சர்ப்ரைஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் அம்மாட்ட வீடியோ வரும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி ஓகே அவ்வளோ நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆகணுங்க மறக்காம கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சி யூ டாடா பாய் பாய்.